உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஆமாமா, நான் முத்தையா தான் பேசுறேன். எப்ப வீடு வரீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன், வந்துருங்க. வந்தீங்கன்னா தான் பந்திக்கு என்னென்ன ஐட்டம் வேணுங்கிறத சேர்ந்து கலந்து பேசி முடிவு பண்ணிடலாம். அது இல்லாம இன்னைக்கு நல்ல நாள், வந்தீங்கன்னா கையோட அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். என்ன நம்ம வீட்டு கல்யாணம் மூணு நாளைக்கு நடக்கணும். மூணு நாளைக்கு நம்ம ஊருக்காரங்க மொத்தம் நம்ம வீட்டுல தான் சாப்பிடணும். அப்படி ஒரு கல்யாணத்தை நடத்தி பண்ணணும். என்னத்த? ஆமையா, நம்ம வீட்டுல நடக்கிற கடைசி கல்யாணம் இது. சீரும் சிறப்புமா இந்த ஜில்லாவே அசத்திடணும். கமலா, இந்த கல்யாணத்தோட அருமையும் பெருமையும் இப்ப சில பேருக்கு புரியாது. வாழ போற வாழ்க்கை கொடுக்கற சந்தோஷம் இருக்கு பாரு, அது தன்னால எல்லாத்தையும் முடிய வைக்கும். கமலா, இதுல சார்ஜ் கம்மியா இருக்கு, சார்ஜ் போட்டு குளிக்கட்டே. நிறைய வேலை இருக்கு, வா போய் பாப்போம். அக்கா எப்படி தொடுவாங்க? அடியே, நீ ஒரு கூறு கெட்டவ. விரலை தொட்டதுக்கு அப்புறம் தான் விவரத்தை சொல்லணும். அதுலதாண்டி சுவாரஸ்யமே இருக்கு. துளசி கண்ணு, உனக்கு பிடிச்ச விரலை பார்த்து ஒண்ணு தொடு. சும்மா வெறுப்பேத்தாம இங்க இருந்து போயிடுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன நீ ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? ஐய, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வள்ளி பொண்ணு, நீயே தொடு. சரிம்மா. எடுத்துக்கிறது ஒருத்தி கழுத்துல ரெண்டு பேருமா தாலி கட்ட போறாங்க? ஏன் துளசி கண்ணு, அப்படி ஏதாவது திட்டம் இருக்குதா என்ன? இருந்தாலும் இருக்கும்மா. நீங்க இந்த ரெண்டு பேர்ல ஏதாவது ஒண்ணு தொடுங்க. தொடுங்க. பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம், நான் தொடறேன். அச்சுச்சோ, என்ன இந்த விரலை போய் தொட்டுட்டீங்க? ஏன், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. உங்க பொண்ணு உங்களை மாதிரியே ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாளா, இல்ல நீங்க பாக்குற மாப்பிள்ளைய கட்டிப்பாளான்னு நினைச்சேன். நீங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்கிற விரலை தொட்டுட்டீங்க. ஏய், எதுக்கு கத்துறீங்க? மூக்கு உடைக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இதுதான்.
என் கிட்ட வச்சுக்காதீங்க. என்ன ஜெயில போட்டு அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி அடைச்சு வச்சிருக்காங்க. போன் கூட இல்ல. இப்ப அப்பா அவர் போனை சார்ஜ் போட கொடுத்துட்டு போனாரு. அதை எடுத்துட்டு வந்துதான் உனக்கு போன் பண்ண. இப்ப நீ எங்க இருக்க? வெற்றி சார் வீட்டுலதான் இருக்க. அப்படியா? நம்ம கல்யாணத்துக்கு என்ன பிளான் பண்ணிருக்க? உனக்கும் சின்ராஸ்க்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்க, அதே நல்லதான். நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் நான் பிளான் பண்ணிருக்கேன். சூப்பர் தான், இது நல்ல ஐடியா தான். நல்ல ஐடியா தான், ஆனா இந்த விஷயம் சின்ராஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து என்ன வார்ன் பண்ணிட்டு போயிருக்காரு. வார்ன் பண்ணாரா? எதுக்கு? அவர் தான் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாராம். அதுக்குள்ள இந்த மாதிரி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்றது அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் கௌரவ குறைச்சலாம். அத எப்படியாவது பண்றதை விட்டுட்டு ஒழுங்கா ஊருக்கு போக சொல்லி என் மேல கோவப்பட்டாரு. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு பொண்ணி. இங்க பாரு, என் மாம்ச பேசினதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ நம்ம கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை மட்டும் பாரு. சரி பொண்ணி. சரவணா, நீ எப்ப என்ன வந்து கூட்டிட்டு போவேன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் காத்துட்டு இருக்கேன். வருவோம் பொண்ணி, நான் எப்ப வேணாலும் வருவோம் பொண்ணி. ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ பொண்ணி. I love you. பொன்னி, நம்ம ரெண்டு பேரையுமே கடவுள் சேர்த்து வச்சிருவார்ல? அந்த கடவுள் சேர்த்து வைக்கிறாரோ இல்லையோ, ஆனா நம்ம காதல் நம்மள சேர்த்து வச்சிருண்டா. சரி, நான் இப்ப போனை வைக்கிறேன். அப்புறம் அப்பா வந்தாருனா பெரிய பிரச்சனையாயிடும். சரி பொன்னி, பாய். என்ன உரிமை இருக்கு? வார்த்தையாளி தெளிக்காத. அண்ணன் பத்தி உனக்கு தெரியாதாடி? இவ்வளவு நல்லா தெரியாம தான் இருந்தேன். இப்ப ஒவ்வொருத்தரோட சுயரூபமும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. என்ன பேசுற நீ? அண்ணனை பத்தி தப்பு தப்பா பேசாத. ஏய் துளசி, நான் ஒன்னும் தப்பாலாம் பேசல.